தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை இன்று காலை லண்டன் புறப்பட்டுச் சென்றார். லண்டனில் உள்ள ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் 4 மாத மேல்படிப்பை மேற்கொள்ள உள்ளார். இதற்காக சென்னை விமான நிலையத்தில் நடைபெற்ற வழி அனுப்பி வைக்கும் நிகழ்ச்சியில் ஏராளமான பாஜக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டனர். முன்னதாக சென்னையில் உள்ள தனியார் கல்லூரியில் நடைபெற்ற நூல் வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்ட அண்ணாமலை பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் படிக்க தாம் லண்டன் செல்லவிருப்பதாக குறிப்பிட்டார். எனினும் தனது இதயம் தமிழகத்திலேயே இருக்கும் என்றும் ஆளும் திமுக கட்சியின் தவறுகளை தொடர்ந்து சுட்டிக்காட்டவிருப்பதாகவும் குறிப்பிட்டார். பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு தமிழக அரசுக்கு கல்வி நிதியாக 5000 கோடி ரூபாய் வழங்கியிருப்பதாக அண்ணாமலை தெரிவித்துள்ளார். மேல் படிப்புக்காக 3 மாத காலம் ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்துக்கு செல்ல இருக்கின்றேன். கட்சியினுடைய அனுமதி பெற்று, தலைவர்களுடைய அனுமதியை பெற்று, நம்முடைய தலைவர்கள் எல்லாம் இங்கே இருக்கிறாங்க. முக்கியமான கட்சி காலகட்டம், 2 மாதங்கள் உறுப்பினர் சேர்க்கை முகாம் நடக்குது. மறுபடியும் கிளை தலைவர்களிலிருந்து மாவட்ட தலைவர்கள் வரைக்கும் எலெக்ஷன் நடத்தணும். அதெல்லாம் எங்களுடைய தலைவர்கள், அன்பு தலைவர்கள் எல்லாம் பார்த்துக்குவாங்க. மூத்த தலைவர்கள் இருக்கிறாங்க, தொண்டர்கள் இருக்கிறாங்க. இது நானும் ஒரு 3 மாத காலம் தூரத்தில் பயணம் செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது. என்னுடைய வாழ்க்கையில் முதல் முறை இது. ஸோ தமிழகத்தை தாண்டி எங்கே இருந்தாலும் கூட இதயம் தமிழகத்தில் இருக்கும். தொடர்ந்து இத்தனை காலமாக எப்படி சண்டை போட்டோமோ, 3 மாத காலம் ஒரு மாணவனாக ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் இருந்தாலும் கூட தொடர்ந்து என்னுடைய சண்டை இருக்கும். ஆளுங்கட்சி செய்யக்கூடிய தவறுகளாக இருந்தாலும், முக்கியமான விஷயங்களாக இருந்தாலும் நேரம் கொடுத்து பார்த்து அறிக்கை மூலமாக எங்களுடைய கருத்தை தொடர்ந்து உங்களுக்கு கொடுத்துக் கொண்டிருப்போம்.